Hi everyone. So in the video, we will talk about HTML input attributes. So this is the previous videos, we have forms. So elements, input elements, input types. So that is a continuation. So input attributes, we will talk about. So what do we do? The same form. Now input type use input type text, so some name, let's take first name. So enakku idu idhula vandu value abdingara oru input attribute use panna porom. So value edukna, so by default inda value enakku display a irukanum. So value empty a kudukumbodhu, so inga pathinga na na value empty a kuduthirukken inda field ku. So ipdi kudukumbodhu empty a irukku, so enakku default a some value irukanum. Let's take John. Enakku inda name vandu default a irukanum abdin fill pandravanga இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக இருக்கும் சேம் நேம். ஸோ இதில் வந்து எதாவது ரிமூவ் பண்ணணும், எதாவது மாடிஃபை பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இதே மாதிரியே நமக்கு ரீட் ஒன்லி அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ அது எதுக்குன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம இங்கே ஜாயின் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கு. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், இப்படி எதுனா பண்ணிக்கலாம். பட் இதில் ரீட் ஒன்லி அப்படின்னு ஒன்று கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த பர்டிகுலர் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது, நீங்கள் கிளிக்கபிளாகவே இல்லை. ஸோ இங்கே வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது இந்த வேல்யூவை. பை டிஃபால்ட்டாக ஜான் தான் அப்படியே தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ரீட் ஒன்லிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பட்டன் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இங்கே நான் வந்து ஒரு பிஆர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன என்ன பண்ண போகிறோம், ஒரு பட்டன் இன்புட் டைப். ஸோ பட்டன் கூட வேணாம், நம்ம இந்த இதே டெக்ஸ்ட்டே ஃபாலோ பண்ணுவோமே. ஸோ இதே டெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் நேம் எனக்கு வேல்யூ ஜான் கென்னடி. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபீல் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜான் கென்னடி. நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே வந்து இது வந்து நம்ம ரீட் ஓன்லி பண்ணோம். ஓகே, ஸோ இது வந்து சேஞ்சபிள். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிசேபிள்டு அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறோம். டிசேபிள்டு என்ன பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் இன்புட் ஃபீல்டை டிசேபிள் பண்ணிடும். டிசேபிள்னா இது வந்து அன்யூசபிளாகவும் அன்கிளிக்கபிளாகவும் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு வந்து ரீடபிள் ரீட் ஒன்லினா உங்களுக்கு வந்து கிளிக்கபிளாக இருக்கும், பட் வந்து கெனாட் ஏபிள் டு சேஞ்ச் இந்த வேல்யூ. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ரீட் ஒன்லிக்கும் டிசேபிள்டுக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது டிசேபிளில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு வேல்யூவும் உங்களுக்கு ஃபார்மில் வந்து சப்மிட் ஆகாது, பட் ரீட் ஒன்லியில் வந்து சப்மிட் ஆகும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அன்யூசபிள் காம்போனண்ட்டாக ஆட் ஆகிடும் இந்த பர்டிகுலர் HTML எலமெண்ட் நீங்கள் டிசேபிள்டுன்னு யூஸ் பண்ணும்போது. பட் ரீட் ஒன்லின்னு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூ கேன் ஏபிள் டு கிளிக் சம்திங் ஆர் த அன் இட் இஸ் அன்யூசபிள் பட் யூ கேன் ஏபிள் டு கிளிக் சம்திங். பட் இதில் வந்து டிசேபிள் வந்து கிளிக் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணும்போது சென்ட் ஆகாது டிசேபிளில் இருக்கிறது. பட் இது வந்து சென்ட் ஆகும். இப்போ நீங்கள் கிளிக் இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது இங்கே இருக்கிற எல்லா வேல்யூவும் இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ சம்திங் யூசர் நேம் தினேஷ்குமார் பாஸ்வேர்ட் சம்திங். ஸோ இங்கே ஆடி எனக்கு கிளிக் பண்ண இங்கே சப்மிட் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூஸ்லாம் சென்ட் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் டிசேபிள் வேல்யூ உங்களுக்கு சென்ட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து டிசேபிள் ஆட்ரிபியூட்டோட யூஸ். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ அதையே நான் நெக்ஸ்ட் இது கொடுத்துக்கிறேன், மிடில் நேம். மிடில் நேம், ஸோ லெட்ஸ் டேக் ஜிஹெச் சம்திங் ஆர் ஜான் வாட் யூ கேன் சே லெட்ஸ் டேக் மிடில் த வேல்யூஸ் டு மிடில். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மேக்ஸ் லென்த் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து எனக்கு மிடில் நேம் மிடில் இந்த மாதிரி மேக்ஸ் லென்த் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ மிடில் நேம் வந்து எனக்கு வந்து ஒரு 5 கேரக்டர்ஸ்குள்ள தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி மேக்ஸ் லென்த் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது என்ன பண்ணுவோம்னா, இன்புட் ஃபீல்டில் மேக்ஸிமம் இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அந்த கேரக்டரை தவிர, அந்த சைஸ் தவிர வேறு அலோவ் பண்ணாது. ஸோ இங்கே நான் இந்த இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டைப் பண்ணுறேன், இந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு நான் ஒரு டைப் பண்ணுறேன், ATTRIB. ஸோ அதுக்கு மேலே என்ன டைப் பண்ண முடியல. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 5 தான் வந்து மேக்ஸிமம் லென்த் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் 5 முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பி டைப் பண்ணுறேன், பட் இட் கெனாட் பி டைப்பபிள். ஸோ இதுதான் வந்து மேக்ஸ் லென்த் எவ்வளோ இருக்கணும், அது வந்து ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இது வந்து மேக்ஸ் லென்த் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஹெச்டிஎம்எல். ஸோ இதுக்கப்புறம் வர லெக்சர்ஸில் நம்ம ஹெச்டிஎம்எல் 5 ஓட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்.